ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டே வந்து February 14. லவ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கும். என்ன என்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இன்றைக்கி ஒரு நாளுக்கு லவ் பண்ணாமல் வருஷம் பூரா லவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் எல்லாத்துக்குமே அன்புங்கிறது இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே, ஸோ அதனால் வந்து ஜில்லுக்கு நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் எல்லாத்துக்கும் விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வந்து ரீசெண்டாக இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் கட்டி என்னால் எதுவுமே பேச முடியாமல் இருந்தேன் 1 வீக். ஸோ அதனால் நான் எதுவுமே வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டேன். ஆல்ரெடி ஐ எம் ஃபைனுங்க. நான் ஜில்ல லவ் பண்ணுறேன் அப்படின்றத மாதிரி உங்கள் எல்லாத்தையுமே நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி, சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃப்ரெண்டு, அக்கா, தம்பி, ஏகப்பட்ட உறவுகள் இருக்கீங்க. இது வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ ஸோ மச் ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, உங்கள் எல்லாத்துக்குமே லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. ஓகே மக்களே, இது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வந்து ஜில்லுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காண்டி நான் வந்து ஒரு அமௌண்ட் உண்டியில் நான் சேர்த்து வச்சுட்டே வந்தேன். இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 உண்டியில் ஆயிடுச்சுங்க. இப்போ இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே, அதுவுமா எல்லோரும் சாக்லேட் கொடுப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. நான் சாக்லேட் எதுவும் வாங்கி கொடுக்கல. எனக்கு இவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்ல. அவங்க ஒருத்தங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை பீரோல் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த உண்டியில் உடைக்க போகிறோம். உடச்சி நான் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டாக வந்து நான் வந்து ஜில்லுக்குட்டிக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுக்க போகிறேன். அந்த உண்டியில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த உண்டியில் உடைக்கிறதும் இன்றைக்கி போய் வாங்குறதும் தான் நம்மளோட கண்டென்ட். ஓகே மக்களே, ஒன்ஸ் அகேன் மறுபடியும் எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, லவ் யூ மக்களே. நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டியூ பண்ணுறேன். பாய். இதுதாங்க அந்த 3 உண்டியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நான் க்யூர் ஆகலைன்னு நினைக்கேங்க. 3 உண்டியலுங்க. இதை அறுத்து உடைக்க போகிறேன். உடச்சிட்டு இதில் எவ்வளோ இருக்குது நம்ம வந்து இப்போ என்ன போகிறோம், எண்ணிட்டு நேராக போயிட்டு இங்கே பக்கத்தில் நம்ம ஊர்லேயே வந்து பீரோல் செய்கிற இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இப்போ பீரோல் வாங்க போகிறோம். ஓகே மக்களே, இதை அறுத்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளூவாக இருப்போங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது ஒன்றும் இல்லை, சேவிங் நல்ல விஷயத்தை தான் எடுக்கேன். அதனால் வந்து பயமாக இருக்குது. ஒருவேளை நோட்டை கிட்ட அறுத்தக்கூடாது. இது வேறு உள்ள வரைக்கும் போதுங்க கத்தி. ₹10, ₹100, வேறு என்னென்ன இருக்கும் இப்போ எல்லோவாக இருப்போங்க. இதில் எவ்வளோ இருக்குது தெரியல. இது ஒரு செட்டு தனியாக இருக்கட்டும். உண்டியில் வரும்போதே க்ளோஸ் பண்ணிடலாம் நினச்சேன். அப்போம்போது எனக்கு எந்த தேவையுமே இல்லை. ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து உண்டியில் நோட்டாக இருக்கலாங்க. தேவையில்லாமல் உண்டியில் வந்து அறுத்துட்டு கடைசியில் அந்த பைசா வீணாக செலவு பண்ணக்கூடாது. ஸோ என்றைக்கு எனக்கு அதை அறுக்கணும்னு தோணுதோ, உடைக்கணும்னு தோணுதோ, அன்றைக்கி தான் நான் உடச்சினா வாங்கி தருவேன்னு சொன்னேன். இது எல்லாமே ஒவ்வொரு வாரம் இல்லை டெய்லி எனக்கு எப்போலாம் தோணுதோ அப்போலாம் நான் சேர்த்து வச்ச பைசாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த நோட்டு மொத்தத்தையும் இதை தட்டியாச்சு. அது ஒரு விஷயம் வந்து ஆக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க, ஆனால் அழிக்கிறதுக்கு 2 நிமிஷத்தில் அழிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்தது, குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது, அந்த மாதிரி தாங்க. இல்லை எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் அதில். ஆனால் எவ்வளோத்தையும் என்னால் ஒத்தியில் என்ன முடியாது, டைம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் ஜில்லுவை கூப்பிடலான்னு இருக்கேங்க. எட்டி என்ன பண்ணுது? இது என்னதுக்கு வாழ் சொல்லி எதை என்னது? நினைச்சது இவங்களுக்கு வந்து முடிஞ்சா வந்து ஒரு தாலி வாங்கி கொடுக்கணும் நினைச்சேங்க, இந்த அம்மாட்ட வச்சு. ஆனா இப்ப வந்து தாலினா என்ன, கழுத்துல தானே இருக்கும். என்கிட்ட பீரோல் கிடையாது என் வீட்டுல. சோ அதனால வந்து பீரோலே வாங்கி கொடுத்துருவோம். எது அத்தியாவசியம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அதுக்காண்டி தாலி வந்து ஆடம்பரம்னு சொல்லலை. ஹோம் டூர் நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் போடவே இல்லைல்ல. ஹோம் டூர் நான் ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன். நான் போடும்போது அந்த புது பீரோல் இருக்கும் ஹோம் டூர் போடும்போது. ஏன்னா வந்து இப்போ வாங்கினது இல்லை, வாங்க போகிறது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அடுத்து போடும்போது இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பீரோல் வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டில் பீரோலாக என்னது இருந்தது, இது லைட்டாக தான் இருக்குது பிரச்சனை. ஆமாம், பீரோலாக எது இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
இருக்காதா? இருக்கும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஐயோ உண்மையா ஆசையா தாங்க இருந்தாங்க. ஏங்க ஐ லவ் யூங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மீட்டுங்க மக்களே, உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. 9, 10, 11, 12, 13, 14, 37, 3700 இருக்குங்க. 68, 70, 72, 74, 76 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 5310 ரூபா இருக்குங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமௌண்ட் அப்புறம் எடுத்துகிட்டு நேராக நம்ம ஊர் ஒரு விஷயத்த கூட உருப்படியாக பண்ண மாட்டியாட்டி. சமாளிக்கை சொல்லியா கொடுக்கணும். கிளம்பியாச்சுங்க வீட்டிலேருந்து, இதோ நம்ம வீடு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நேராக போயிட்டு பீரோல் செய்கிற இடத்துக்கு நிறையா போகிறோம். ஏதோ லட்சக்கணக்கில் கொண்டு போன மாதிரி இருக்குது அமௌண்ட் பார்க்கும்போது, எல்லாம் 10 ரூபா நோட்டா. ஸோ அதனால் வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. இப்போ நேராக போயிட்டு நிறையா பீரோல் செய்கிற இடத்துக்கு நம்ம போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 5 minutes later பீரோல் செய்கிற இடத்துக்கே வந்துட்டோங்க. இது வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு ரேட் என்ன ரேட்டில் இருக்குது, ஆனால் கம்மியான ரேட்டில் வாங்க போகிறேன். இருக்கிற ரேட்டில் அதான் நம்மகிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு நான் பார்க்க போகிறேன். அதில் எது பெஸ்ட்டாக இவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பீரோவில் பார்த்து வாங்கிடுவோங்க. எல்லாமே எல்லாமே இவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பீரோவில் வந்து இவங்களோட சாய்ஸ். இங்கே தாங்க பீரோல் இருக்கு. ஒவ்வொரு பீரோலும் அட்டகாசமாக இருக்கு. இதெல்லாம் ரேட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அது நம்பரு, லாக்கோட நம்பரு. உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்க. ரேட்டு மேல அந்த அண்ணனை கூப்பிட்டு கேட்டுக்கிறது. அது மாடல் முழுசா அருந்ததியா அந்த சந்திரமியா மாதிரி நினைக்க முடியாது. அது நான் சாவி இருக்கும் பாருங்க, அந்த சாவி வச்சு தான் ஓப்பன் பண்ணுமா. அதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாதுமா. நம்ம ரேஞ்சுக்கு இப்போதைக்கு அது ரொம்ப அதிகமாக. ஆ இல்லை இல்லை, சிங்கிள் வந்து அந்த சைடு இது வருது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அது. ஆமாம் ஆ ஆமாம் ஏமா, நான் அம்மாவுக்கு வாங்கணும் தெரியுமா. அம்மா வாங்கின பீரோலாம் இந்த சைடு இல்லை, அந்த அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ ஒட்டுதா? இப்பதான் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஹலோ சி, இங்க பாருங்க, இவளால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டா. மூணு வரல பயஞ்சிருச்சு. கண்ணாடி மாட்டாம இருக்கு, அது மாட்டி கொடுத்தவனு. சரி ஓகே இருங்க, அந்த அண்ணனை கூப்பிட்டு கேட்டுருமா. அந்த பெருசான ரோஸ் கலரா? ஏழு 500ங்க இந்த பீரோலு. ஒரு முடிவெடுத்து இந்த ரோஸ் கலர் தாங்க வாங்க போறோம். 7 ரூபா சொல்லியிருக்காங்க. 7500 சொல்லி 7 ரூபாய்க்கு ஓகே. இந்த பீரோல் இது இப்போதைக்கு நமக்கு போகுங்க. பீரோலே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பீரோலோட இருக்கிறது இல்லையே. ஒரு வழியாக பீரோல் வாங்கியாச்சுங்க. ஆனால் என்ன, நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது வந்து வெறும் 6 ரூபா சம்திங் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பீரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 6 அடிங்க. ஸோ அதனால் வந்து 7500 சொன்னாங்க. இது லோக்கலில் அப்படிங்கிறப்போ அப்புறம் என் மாப்பிள்ள இங்கே தான் வேலை பார்த்தேன். ஸோ அவனும் வந்துட்டு அண்ணன் வந்து ஒரு 7 300 7 200 சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னே 7 ரூபா தான் ஓரளவுக்கு போட்டு போங்கண்ணா அப்படின்னு சொன்னோடனேவும் என் மாப்பிள்ளை கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி ரைட்டு வந்தானு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம லைஃப்பில், என் லைஃப்பில் நான் வந்து எனக்குன்னு பீரோல் ஃபஸ்ட் டைம் எடுக்கங்க. அதுவும் இவ டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணனால சரி ஓகே. இப்போ நான் அந்த பைசா எடுத்துருக்க மாட்டேன். சரி இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஸ்பெஷல் டேவாக ஏதாவது அவங்களுக்கு நம்ம லைஃப்பில் மறக்க முடியாதனால மாறணும். ஏன்னா லவ்வர்ஸ் டேங்கிறது எல்லா வருஷமும் வந்துட்டு போகும் வரும் போகும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சப்போஸ் நான் அந்த பீரோவில் அவங்கள ஆசை நிறைவேற்றினோம்னா அது வந்து சரி இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு நாள். அந்த பீரோவில் பார்க்கும்போதெல்லாம் என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தேன், என் புருஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஃபீல், அந்த அந்த ஒரு லவ்வுக்காண்டி தாங்க. ஸோ வாங்கி கொடுக்கணும் தப்பு இல்லையே.
இது இருக்கோ எவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். வண்டி வந்துட்டுங்க, எந்த வண்டி தான் நினைக்கேன். வீட்டு வந்துட்டாங்க உள்ள இருந்தே. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. A few moments later. இறக்கி விட்டு வண்டி கிளம்பிச்சுங்க. என்ன இறக்குற சார்ஜ் மட்டும் ஒரு 200 ரூபா கேட்டாங்க. கொடுக்கலாம், ஒர்த்து தான், தப்பு கிடையாது. இது வந்து மேலே மாடியில் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த அண்ணனையும் கூட சப்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து 200 ரூபா வந்து ஒர்த்து தான். சரி ஓகேங்க, நான் போயிட்டு வீட்டுக்குள்ளே பீரோவில் வச்சுட்டு என்னோட பழைய பீரோவில் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரு வழியாக பீரோவில் கொண்டு வந்தாச்சு, இன்னும் உள்ளே கொண்டு போய் சேர்க்கணுங்க. இதுதாங்க எங்களோட பழைய பீரோலி. இதில் தான் எங்களோட ஐ மீன், அதாவது நாங்கள் எங்கேயாவது போனால் வந்தால் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த பீரோவில் தான். ஆமாம், இதான் எங்களை பீரோல், இதெல்லாம் இருக்குங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. எங்கள் ரெண்டு பேரோட ஃபைல்ஸு இந்த இருக்கு பாருங்க. இது என் வீட்டுக்கு இந்த பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாமே என்னோட ஷர்ட்டு. எங்கள் இது அப்புறமாட்டி எடுத்து வைப்போங்க. இப்போ அதில் வந்து பீரோல் நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல வைக்கணும். ஒரு வழியாக பீரோவில் வாங்கி உள்ளே ஏற்றியாச்சுங்க. அவ்வளோதான், என்ன என்ன என்ஜாய் பண்ண வேண்டியதுதான், ஜாலியாக இருப்பாங்க. இப்போ வந்து பீரோல் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாச்சு, இறக்கியாச்சு, உள்ளே போய் வச்சாச்சு. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நான் லைஃப்பில் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே, அதாவது 2023 இந்த நாளை வந்து நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த பீரோலுங்கிறது. கேட்கும்போது இடையில எங்கள் ரெண்டுத்துக்கு சண்டை கூட வந்திருக்கு இந்த பீரோலினால. இருந்தாலும் நம்ம எந்த நமக்கு எங்களோட எங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு ஒரு உண்டியில் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அது எனக்காக இப்போ இன்னைக்கு உடச்சி எனக்காக பீரோவில் இருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, கொஞ்சம் இருந்தாலும் பீரோவில் இருந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக பெண்களுக்கு, அதாவது வீட்டில் இருக்க பெண்களுக்கு தாங்க தெரியும் நம்ம வீட்டுக்கு தேவையானது என்னென்ன தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் நம்ம வீட்டில் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும். வாங்கித்தரேன்னு ரொம்ப நாளாக இழுத்தேடுறேன். அதாவது கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நாள் சொல்லி 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 இப்போ தான் எனக்கு வாங்கி தந்திருக்காங்க. அது ஒருவேளை நம்ம சொல்லி இடையில இப்போ 1 மாதமாக நான் நிப்பாட்டிட்டேன், சொல்கிறதே நிப்பாட்டிட்டேன். ஆனால் திடீர்னு இன்னைக்கு ரைட் நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம வந்து சர்ப்ரைஸாக பண்ணுவோம், இன்னைக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி அவங்க வாங்கி தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்னோடய ஒரு லைஃப் ஆஃப் பார்ட்னு கூட சொல்லலாம். என் லைஃப்பில் ஒரு சொந்தங்கள் அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் லவ் யூ மக்களே, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். பாய் பாய். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது.